ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மசால் டீ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி விதை, அதாவது தனியா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இந்த நான்கு பொருட்கள் தான் தேவை. இந்த நான்கு பொருட்களும் நம்ம சம அளவில் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணணும் மசால் டீ ரெடி பண்ணுறதுக்காக. அதுக்கு முன்னாடி இதோட நன்மைகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, மல்லி வந்து நம்ம இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள், உடல் வலி, டென்ஷன் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இது நல்ல மருந்தாக செயல்படுது. ஹார்மோன் சமநிலைக்கும் ஹெல்ப் பண்ணுது. இறப்பை சார்ந்த பிரச்சனைகள், அசிடிட்டி, உப்புசம், வாயு தொல்லை, வயிற்று வலி, வயிற்று எரிச்சல் போன்ற எல்லா பிரச்சனைக்கும் நல்ல மருந்தாக இருக்குது. வைட்டமின் சி, பொட்டாசியம், மினரல்லாம் இதில் அதிகமாக இருக்குது. ஏலக்காய், ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆசிடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. இதுவும் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. ஆஸ்துமா நோயாளிகளுக்கெல்லாம் சுவாச கோளாறுகளை போக்குறதுக்கு நல்ல சக்தியாக இது செயல்படுது. நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் எல்லாம் வரும். அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஏலக்காயை வாயில் போட்டு மென்னோம்னா அந்த தொல்லையெல்லாம் ஏற்படாது. கிராம்பு, கிராம்பு வந்து ஜீரண என்சைம்களை வந்து அதிகரித்து நம்மளோட ஜீரண சக்தியை தூண்டுது. வாயு, நெஞ்செரிச்சல், குமட்டல் போன்ற பிரச்சனைகள்லாம் குறைக்குது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்குது. இது இரத்த வெள்ளையணுக்களை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு அதிகரிக்குது. பட்டை உடல் எடையை குறைக்க பயன்படுது. எப்படின்னா, அதில் வந்து குளுக்கோஸ் அளவு மாறுவதால் நம்மளோட உடல் எடை குறையுது. பட்டையில் வந்து சிறிதளவு நார்ச்சத்து இருப்பதால் அது செரிமானத்துக்கும் நம்ம உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றவும் உதவுது. மூளை செல்கள் சேதமடைவதை தடுக்குது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் மல்லி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக வறுத்துக்கணும், நல்லா ஸ்மெல் வரணும், கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு 1 to 2 minutes வறுத்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறினோடனே அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரித்திரியாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச பொடியை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் கணக்குக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். கொதிக்கும்போது ஸ்டவ்வை ஃப்ளேம் ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க.
குறைச்சி வச்சுட்டு ஒரு 2-3 minutes நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அதில் உள்ள ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதுக்கு பால் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அப்படியே குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி காஃபி டீக்கு பதிலாக நாம் இதை ஒன் டைம் குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. டீ நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். டீ எடுத்து ஒரு டம்ளரில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, குடிக்கவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.